தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த 42வது புத்தக கண்காட்சி மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வருகை தந்து இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான புத்தகங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பதிப்பிக்கப்படுகின்றன. அதேபோல லட்சக்கணக்கான பிரதிகள் விற்பனையாகின்றன. புதிய இளைய தலைமுறையினர் பள்ளி கல்வி கல்லூரி கல்வி என்கிற இந்த பாடத்திட்டங்களை எல்லாம் தாண்டி சமூகம் அரசியல் பொருளாதாரம் கலாச்சாரம் உள்ளிட்ட அனைத்து தரங்களிலும் கல்வி அறிவை பெறக்கூடிய வகையில் விசாலமான பார்வையை பெறக்கூடிய வகையில் ஒரு புரட்சிகரமான ஜனநாயக சிந்தனையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த புத்தக கண்காட்சி பயன்படுகிறது. அந்த வகையில் 42வது ஆண்டாக வெற்றிகரமாக இந்த புத்தக கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் அனைவரையும் சங்கத்தினரையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன். இன்றைக்கு 339வது ஸ்டால் யாழ் பதிப்பகத்தின் சார்பில் சமரன் நாகன் எழுதிய திருவிடரா திராவிடரா என்கிற நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று அதனை வெளியிடுகிற வாய்ப்பை பெற்றதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த முதல் படியை இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் பெற்றுக்கொண்டார். யாழ் பதிப்பகத்தின் உரிமையாளர் தோழர் ஏகலைவன் அவர்கள் இத்தகைய ஜனநாயக சிந்தனைகளை பரப்பக்கூடிய நூல்களை தொடர்ந்து பதிப்பித்து வருகிறார். இந்த ஆண்டு அவர் இங்கே திருவிடரா திராவிடரா என்கிற நூலை வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு வழங்கியமைக்காக அவருக்கும் அந்த பதிப்பகத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 42வது சென்னை புத்தக காட்சிக்கு வருகை புரிந்திருக்கும் வாசக பெருமக்களை எங்களது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் சார்பாக வருக வருகை நான் அழைக்கின்றோம். 42வது சென்னை புத்தக காட்சி இந்தியாவிலேயே வாசக பெருமக்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் ஒரு புரட்சிகரமான ஜனநாயகமான சிந்தனை வளருவதற்கான இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் ஆகிய புரட்சிகர ஜனநாயக சிந்தனையாளர்களின் கருத்துக்கள் வெகுவாக பரவி வருகின்றன. அதனால்தான் தமிழ்நாட்டிலிருந்து பிறமொழி ஆதிக்க எதிர்ப்பு மாநில உரிமைகள் தொடர்பான கோரிக்கைகள் சமூக நீதிக்கான போராட்டங்கள் மிக வலுவாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த சென்னை புத்தக கண்காட்சியில் ஆண்டுதோறும் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை கார்ல் மார்க்ஸ் ஆகியோரின் சிந்தனைகள் அடங்கிய நூல்கள் ஏராளம் விற்பனையாவது இங்கே இளம் தலைமுறையினர் ஒரு புதிய திசை வழியில் பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். ஜனநாயக சிந்தனையை வளர்த்து கொள்வதில் தீவிரம் காட்டுகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கட்சி கூட்டணிக்கு கொள்கை தலைவர்கள் யாரும் இல்லை என்று அமித்ஷா குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே ஒரு கேள்வியில் தென்னிந்தியாவில் ஆட்சி எப்படி போகணும் அமித்ஷா பேசுகிறார். எதிர்கட்சிகளைக் கண்டு பாரதிய ஜனதா அஞ்சத் தொடங்கியிருக்கிறது. அவர்களுக்கு இப்போது ஒரு பதற்றம் உருவாகியிருக்கிறது என்பதை அமித்ஷாவின் பேட்டி உறுதிப்படுத்துகிறது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களில் ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் இருந்த 3 மாநிலங்களை பறிகொடுத்திருக்கிறார்கள். ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் மற்றும் சத்தீஸ்கர். இந்த தோல்வி அவர்களை பதற வைத்திருக்கிறது. காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அமித்ஷாவின் பேட்டியிலிருந்து தெரிய வருகிறது. அடுத்து அவர்கள் தென்னிந்திய பகுதி என்று அவர்கள் குறிப்பிடுவது தமிழ்நாட்டையும் கேரளாவையும். இந்த 2 மாநிலங்களிலும் எப்படியாவது மதவெறியை தூண்டிவிட்டு அதன் மூலம் சாதிய மோதல்களை உருவாக்கி அரசியல் ஆதாயம் தேடிவிடலாம் என்று கனவு காணுகிறார்கள். அங்கே சபரிமலை பிரச்சனையை கையிலெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அதற்கான வாய்ப்பு இல்லாத காரணத்தால் பழைய ஃபார்முலாவை வாஜ்பாய் காலத்தில் கையாண்ட ஃபார்முலாவை நாங்கள் பின்பற்ற தயாராக இருக்கிறோம். பழைய கூட்டாளிகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறோம் என்று பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். இதுவெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற பதற்றத்தை வெளிப்படுத்துகிறது. தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில்
அவர்களால் காலூன்ற முடியாது. நரேந்திர மோடி வருகின்ற 21ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்துக்காக 27 நினைக்கிறேன் மதுரைக்கு வராரு. இந்த கூட்டத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது கஜா புயல் பாதிக்கப்பட்டவர் வராது பிரதமர் தற்போது அந்த அரசியல் கூட்டத்துக்காக கலந்துகிறார். அவர்கள் தேர்தலுக்கு தயாராகி விட்டார்கள். கேரளாவுக்கு போய்விட்டு தமிழகத்திற்கு வருகிறார். இந்தியா முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டியிருப்பதால் முன்கூட்டியே அவருடைய பயணத்தை திட்டமிட்டிருக்கிறார் என்பதிலே ஒன்றும் தவறில்லை. தமிழ்நாட்டில் எத்தனை முறை பயணம் செய்தாலும் பாரதிய ஜனதா மற்றும் சனாதன சக்திகள் இங்கு அவர்களால் எந்த தொகுதியிலும் வெற்றி பெற முடியாது. இது பெரியார் மண். இன்னும் சொல்லப்போனால் பெரியாரியம் அம்பேத்கரியம் மார்க்சியம் தழைத்திருக்கிற மண். இங்கே சனாதனத்திற்கு ஒருபோதும் மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். முதல்வர் அவர்கள் இது குறித்து விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும். தெஹல்கா ஒரு ஆத்தென்டிக் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடந்த காலங்களில் பல குற்றச் செயல்களை குறிப்பாக அரசியல் தொடர்புள்ள குற்ற நடவடிக்கைகளை புலனாய்வு செய்து அம்பலப்படுத்தி இருக்கிறது, வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே இதை நாம் புறந்தள்ளிவிட முடியாது, இலகுவாக இதை அணுக முடியாது. முதல்வர் மீதே நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கிற நிலையில் அதுவும் அவருடைய தலைவர் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் செல்வாக்கு மிகுந்த ஒரு தலைவர் அவருடைய உடல்நலம் குறித்தும் அவருடைய மரணம் குறித்தும் கேள்வி எழுப்பக்கூடிய வகையிலே அந்த ஆவண படம் சொல்லப்படுகிறது, அது கருத்துக்களை சொல்லியிருக்கிறது. இந்த நிலையில் முதல்வர் அவர்கள் வழக்கு தொடுப்போம் என்பதோடு மட்டுமில்லாமல் உரிய விளக்கத்தை அளிக்க கடமைப்பட்டவராக இருக்கிறார். அதையும் விட அது குறித்த விசாரணை நடத்துவதற்கு ஆணையம் அமைக்க வேண்டும் அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும், ஏன் புறக்கணிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் எதற்காக அவர்களுக்கு கால அவகாசம் தருகிறது என்று அந்த விசாரணை அதிகாரிகள் தான் வெளிப்படுத்த வேண்டும்.